ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ட்ரிச்சி நம்ம வீட்டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கற்பூரம் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். கற்பூரம் சாமிக்கு வந்து ஏற்றி வைப்போம். இந்த கற்பூரத்தை வீட்டுக்கு மற்ற விஷயங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா வீடு துடைக்கிறதுக்கு தண்ணி வந்து பாதி அளவு எடுத்துகிட்டு அதில் லைசால் கலந்து இல்லை வேறு ஏதாவது லிக்விட் கலந்துட்டு நம்ம வந்து தேய்ச்சி விடுவோம். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வீடு துடைக்கும் போது கொஞ்சம் வாளியில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ரெண்டு கற்பூரத்தை இது போல் கையிலேயே வந்து நுணுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது போல் ஒரு ஷாம்பு வந்து கொஞ்சமாக ரெண்டு ட்ராப் அளவு சேர்த்துக்கலாம். எந்த ஷாம்புனாலும் பரவாயில்ல, போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் வந்து மாப்பை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து மாப் போட்டோம்னா வீடு வந்து ரொம்பவே க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கும். நம்ம வந்து ஷாம்பு போட்டிருக்கிறதுனால வழுக்க செய்யாது, ஏன்னா ரெண்டு ட்ராப் அளவு தான் போட்டிருக்கோம். அழுக்கு வந்து நல்லாவே வந்து போகும், வீடு வந்து பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது எறும்பு பூச்சி கரப்பான்பூச்சி பல்லி இந்த தொல்லையெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது. பாருங்கள் இது போல் வந்து வீடு துடைக்கிறதுக்கு இந்த போல் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு சூப்பராக வந்து வீடு துடைக்கலாம். இப்போ வெளியில் வந்து துடைச்சிட்ருக்கேன். பாருங்கள் நல்லாவே வந்து பளிச்சுன்னு இருக்குது. போட்டு முடிச்சுட்டு நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறமும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள் இப்போ ஃபுல்லாக போட்டு முடித்து காஞ்சிருச்சு. இப்போ வீட்டுக்குள்ளேயும் வந்து போட்டுட்டு காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள் நல்லா வந்து நீட்டாக வந்து பளிச்சுன்னு இருக்கும். திட்டு திட்டாக இருக்கிறது, வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது இந்த போல் எதுவுமே வந்து உங்களுக்கு இருக்காது. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாமிக்கு வந்து விளக்கேற்றும் போது பார்த்திங்கன்னா திரி போட்டுட்டு நம்ம வந்து தீக்குச்சியை பொருத்தி வைப்போம். அது போல் பொருத்தி வைக்கும் போது டக்குன்னு பத்திரத்துக்கு வந்து லேட்டாகும். அந்த டயத்தில் வந்து இது போல் கொஞ்சமாக வந்து கற்பூரம் எடுத்துட்டு அந்த திரியில் வந்து போட்டு கொடுத்துக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் வந்து பற்ற வச்சிங்கன்னா உடனே வந்து பற்றிக்கும், ஏன்னா கற்பூரம் போட்டிருக்கோம் இல்லையா. அதுக்கப்புறம் அது வந்து நமக்கு திரியில் பிடிச்சி நின்று எரியறதுக்கு ரொம்பவே வந்து கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இது போல் சின்ன அகல் விளக்கு எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் வந்து நான் கலந்துக்கிறேன். வேப்ப எண்ணெய் போட்டுட்டு நான் திரி போட்டு வச்சுருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா கற்பூரம் ஒரே ஒரு கற்பூரத்தை இது போல் கையிலேயே வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இது போல் பொடி பண்ணி சேர்த்துட்டு இதை ஏற்றி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா வீட்டில் கொசு தொல்லை இருக்கவே இருக்காது. நல்ல ஒரு கசப்பு வாசனையாக வந்து வீடு ஃபுல்லாக வந்து பரவும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொசு தொல்லை இருக்கவே இருக்காது. கொசு தொல்லை அதிகமாக இருக்கும் போது இது போல் வந்து நீங்கள் ஏற்றி வச்சு பாருங்கள், கொசு வரவே வராது. இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கற்பூரத்தை இது போல் கையிலே வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிறேன். பாருங்கள் இது போல் கை வச்சு நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைங்களோட டீஷர்ட் வந்து எடுத்திருக்கேன். நல்லா காட்டன் டீஷர்ட்டாக வந்து எடுத்துக்கலாம். இதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா வந்து தண்ணி இல்லாமல் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீட்டில் வந்து ஒட்டடை அடிக்கிற குச்சி வந்து வச்சுருப்போம் இல்லையா, ஒட்டடை அடிக்கும் போது இதை வச்சு தான் நம்ம வந்து ஒட்டடை அடிப்போம். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தையும் போட்டு கொடுத்து இப்படியே வந்து நம்ம ஒட்டடையை வந்து எடுக்க போகிறோம். அதில் வந்து பட்டன் இருக்கிறதுனால நான் ஈஸியாக வந்து அப்படியே வந்து போட்டுக்கிறேன். பாருங்கள் நல்லா வந்து ஃபிட்டாக இருக்குது. இந்தளவு சின்ன ஷர்ட்டாக இருந்தால் குழந்தைங்களோட ஷர்ட் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு காட்டன் கிளாத்தை வந்து இதில் போட்டு நல்லா வந்து சுற்றி விட்டுருங்க. பாருங்கள் இது போல் வந்து போட்டு கொடுத்துக்கலாம். இது மூவ் ஆகவே ஆகாது. சூப்பராக வந்து நம்ம செவத்தில் ஓரங்களில் இருக்கக்கூடிய ஒட்டடையை க்ளீன் பண்ணி எடுக்க முடியும். இந்த கற்பூர தண்ணியில் முக்கி எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி நமக்கு அடிக்கடி நமக்கு ஒட்டடை பிடிக்கவே பிடிக்காது. இந்த வாசனைக்கு திருப்பி நமக்கு ஒட்டடை வந்து பிடிக்காமல் இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். ஈர துணியில் நம்ம இழுக்கிறதுனால டக்குன்னு வந்து ஒட்டடையெல்லாம் ஒட்டிட்டு வந்துடும். கஷ்டப்பட தேவையில்லை, ரெண்டு மூணு தடவை இழுக்க தேவையில்லை. பாருங்கள் நல்லா வந்து க்ளீன் ஆகிட்டு வருது. இது போல் வந்து உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கற்பூர தண்ணி வந்து நம்ம கலந்து எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நான் ஊற்றிக்கிறேன். பாருங்கள் இது போல் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வாசனைக்கு பல்லி கரப்பாம்பூச்சி எந்த பூச்சிகளும் வராது. உங்கள் வீட்டில் இது போல் பல்லி கரப்பாம்பூச்சி தொல்லைகள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்ப்ரேவை அங்கங்கே நீங்கள் வந்து போட்டு விட்டுருங்க. வீட்டில் எங்கெல்லாம் தொல்லை இருக்கோ அங்கெல்லாம் வந்து போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் மீதி தண்ணியை வந்து வாசல் படியில் வந்து நான் தெளித்து விட்டுக்கிறேன். இது போல் தெளிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஈ மிக்கவே மிக்காது. தேங்காய் வந்து அதிகமாக உடைக்கும் போது அந்த இடத்துல இது போல் தெளித்து விடலாம். அதே போல் பலாப்பழம் வாங்கி வீட்டில் கட் பண்ணுறோம்னா அந்த இடத்துலையும் தெளித்து விட்டோம்னா ஈ தொல்லை இருக்கவே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன குழிக்கரண்டி எடுத்திருக்கேன். இதில் ரெண்டு சொட்டு அளவு தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவு இது கூட கற்பூரத்தை நம்ம நுணுக்கி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஆனில் வச்சுட்டு ரொம்பவே சிம்மில் வச்சு இது போல் கரண்டியை வந்து நெருப்பில் காட்டுங்க. அதிகமாக தீ வந்து வச்சிங்கன்னா பற்றிக்கும். இது போல் சிம்மில் வச்சு காட்டி லேசாக சூடேற்றி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததும் இது போல் வந்து விரலில் தொட்டு குழந்தைங்களுக்கு நெஞ்சில் மூக்கில் அப்புறம் உள்ளங்காலில் எல்லாத்துலேயும் வந்து நம்ம போட்டு விடலாம். போட்டு விடுறதுனால நெஞ்சு சளி உங்களுக்கு போயிடும். அதே போல் உள்ளங்காலில் போட்டு விட்டிங்கன்னா சளி வந்து திருப்பி திருப்பி பிடிக்காமல் இருக்கும். உள்ளங்காலில் போட்டு விடும்போது நல்லா வந்து சூடு பறக்க தேய்ச்சி விடுங்க, ரொம்பவே இதமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன பீஸ் காட்டன் கிளாத் ரெண்டு வந்து எடுத்திருக்கேன். இந்த ரெண்டுலையும் ரெண்டு ரெண்டு கற்பூரம் வந்து போட்டு இதை வந்து ஒரு பொட்டலம் போல் கட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், சின்னதாக நூல் வச்சுட்டு இதே போல் சின்னதாக வந்து நம்ம முடிச்சு போட்டு எடுத்துக்க போகிறோம். இதே போல் இன்னொரு இதையும் வந்து நான் பொட்டலம் போட்டு எடுத்துக்கிறேன். இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம அரிசிலாம் வந்து கொவலையில் கொட்டி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். இந்த அரிசி கொவலையில் இதோட ஒரு பொட்டலம் வந்து நான் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதனால் பார்த்திங்கன்னா அரிசி வந்து பச்சை பிடிக்கிறது, பூச்சி வண்டு இதெல்லாம் சேர்றது, இந்த தொல்லை வந்து இருக்கவே இருக்காது. அரிசி வந்து எப்போவும் புதுசு போல் இருக்கும். இது போல் வந்து ஒரு பொட்டலம் வந்து போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ இன்னொன்று ரெடி பண்ணேன் இல்லையா, அதை வந்து நம்ம பீரோக்குள்ளே சாரிக்கு நடுவில் வந்து போட்டு கொடுத்துட்டோன்னா நல்ல வாசனையாக இருக்கும். கரப்பம்பூச்சி தொல்லை வந்து இல்லாமல் இருக்கும், ரொம்பவே வந்து மனமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.